Hello friends, welcome back to my channel, My Sweet House. My Sweet House அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான வணக்கம். இன்னைக்கு vlogல ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் போக போறோம். ஃபேமிலியோட வெகேஷனுக்கு வந்து ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு வந்து சுற்றுலா போகணும்னா இதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணோம். அப்படிப்பட்ட பிளேஸ் தான் பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு 1 மந்த் வந்து வெக்கேஷன் லீவ் விட்டுட்டாங்க, ஆனால் எங்கேயுமே போகல. இப்போ வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் டூ வீலரில் போகணும்னா இந்த மாதிரி இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் டூ வீலரில் தான் வந்து போகிறோம். ஸோ அதுக்காக பெட்ரோல் நல்லா ஃபுல் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இப்போ தான் முத முறையாக என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே எலபோல் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வந்து பைக்கில் லாங் ட்ரைவ் போகிறதுனா வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி லாங் ட்ரைவ் போகிறது பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வந்து போகிறப்ப வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் வந்து குழந்தைங்களோடு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஆனால் போகிறப்ப ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இது எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு மறக்காது. அதே நேரத்தில் ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியான ஃபீல் கொடுக்கும். இப்போ நம்ம எந்த வழியில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி போகிற ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ தேனியில் வந்து ரொம்பவுமே அழகான பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ வந்து அங்கே விவசாயம் பண்ணுற நிலங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் தென்னை மரங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தென்னை மரம் தான் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்பவுமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக வந்து ரொம்பவுமே பசுமையான பகுதியாக இருக்கும். தேனியில் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே வந்து சூப்பரான பிளேசஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குது. முக்கியமாக வந்து தேனியில் தான் வந்து கொடைக்கானல் போகிற வழி இருக்குது. ஸோ வந்து கொடைக்கானல் வந்து தேனி போனால் தான் வந்து போக முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான பிளேஸ்லாம் இந்த பக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேனி தாண்டி உள்ளே போகும்பொழுது உள்ள பெரியகுளம் அந்த பிளேஸுக்கு உள்ளே தான் நம்ம போக வேண்டிய பிளேஸ் இருக்குது. அது எந்த பிளேஸ்னால் நம்ம கும்பகரை ஃபால்ஸ் தாங்க. ஸோ அந்த ஃபால்ஸுக்கு தான் நம்ம போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 10-15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து சோத்துப்பாறை அணை இருக்குது. ஸோ அங்கேதுமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ இன்றைக்கி நம்ம போக போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா கும்பகரை ஃபால்ஸ் தான் போக போகிறோம். ஆனால் அங்கே ஃபால்ஸில் வந்து பக்கத்தில் வந்து கடைகள்லாம் நிறையா இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கான ஃபுட்டு வந்து நம்ம அந்த வேலையே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு போகிற வழியிலேயே வந்து சாப்பிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். நாங்கள் போகிற ரோடு பார்த்தீங்கன்னா மேலே தெரியுது, ஒரு பெரிய மலை தெரியும் பார்த்தீங்களா. அந்த மலை தான் வந்து சின்ராய பெருமாள் கோவில். அதுக்கப்புறமா நம்ம எதிர்பார்த்த அந்த வேலையை திண்டுக்கல் தலப்பாக கட்டி வந்துருச்சு. ஸோ வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடட்டும் அப்படின்ட்டு அவங்களுக்கு எந்தெந்த ஃபுட்டு பிடிக்கும்னு பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட வச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் திண்டுக்கல் தலப்பாக கட்டிக்குள்ளே போயிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி அதிக தூரம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது கொஞ்சம் நேரம் அங்கங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஒரே முட்டாக நம்ம வந்து ஒரே நேரத்தில் கிளம்பி போயிட்டோம்னா ரொம்பவுமே வந்து டயர்டாயிரும். ஸோ அதுக்காக தான் வந்து கொஞ்சம் அங்கங்கே நல்ல அழகான பிளேசஸ்லாம் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸாக போனோம். இந்த தேனி ரோட்டோட மெயினில் இருக்க திண்டுக்கல் தலப்பாக கட்டியும் ரொம்பவுமே வந்து ஒரு அழகான பிளேஸில் தான் வந்து கட்டியிருக்காங்க. இதோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய மலை இருக்குது. ஸோ ரொம்பவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே இருந்துட்டு நம்ம சாப்பிட்றப்ப ஆப்போசிட்டில் இருக்க அந்த மலையை பார்த்துட்டு சாப்பிட்றப்ப ரொம்பவே ஒரு தனி ஃபீல் கொடுத்துச்சு. அதோட உள்ளே இருக்க ஆம்பியன்ஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக வந்து தலப்பா கட்டியில் எப்படி பிரியாணி நல்லாயிருக்கும், ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு திருப்தியாக வந்து சரி நம்மளுடைய வெக்கேஷனில் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு பிளான் பண்ணியாச்சு. இந்த கொஞ்ச நேரம் கிளிப்ஸ் வந்து உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் ஆல்ரெடி வந்து நிறையா டைம் வந்து அந்த ஃபால்ஸுக்கு போயிருக்கோம். ஆனால் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறது இதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் அதே நேரத்தில் வந்து குழந்தைங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க, பிடிக்குமா பிடிக்காதான்னு அதே நேரத்தில் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. சரி ஓகே, குழந்தைங்க வந்து இப்போ ரிலாக்ஸாக சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட வந்து அதை பற்றி சொல்லிகிட்டே வந்துட்டுருந்தோம். ஸோ இந்த மாதிரி இந்த பிளேஸ் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நீ என்ஜாய் பண்ண அப்படின்னு வந்து குழந்தைங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தோம். ஓகே ஓகே அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் காரமாக இருந்துச்சு போல். சரி தம்பி வந்து சாப்பிட்டுட்டு சரி ஓகே அவரையும் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து தலப்பா கட்டியில் பிரியாணி சாப்பிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நல்ல சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்பவும் அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து தேனியோட ரோட்டில் வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம அடுத்த பெரிய குளம் அந்த வழியாக வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாதையில் வந்து அந்த வேலையை வந்து கொஞ்சம் இளநியும் சாப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். ஏன்னா இடையில கட் பண்ணி தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ வந்து அடுத்து வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரம்க்கு அப்புறம் வந்து இளநி சாப்பிட்டோம். இந்த மாதிரி லாங் ட்ராவல் போகிறப்ப நம்ம அங்கங்கே ஸ்டாப் பண்ணினால அங்கங்கே வந்து இந்த தென்னை மரங்கள் ஜாஸ்தி இருக்கனால இளநீர் வந்து அதிகமாக வித்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இளநீர் சாப்பிட்டுட்டே திரும்ப வந்து ட்ராவலை கண்டினியூ பண்ணிட்டோம்.
குழந்தைங்க சாப்பிட்டதுக்கு அதுக்கும் அவங்களுக்கு ரொம்பவுமே தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது என்னோட சின்ன குழந்தை தான், ரொம்பவுமே அவரோட தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த மாதிரி வந்து தூக்கம் வந்துருச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அவங்கள டைவெர்ட் பண்ணிகிட்டே அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி பிளேசஸ் வந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து இதுக்காக டைம் ஒதுக்கியே ஆகணுங்க. ஏன்னா இது மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து எப்போவுமே வந்து அதிகமாக பார்க்க முடியாது. காலையில் எழுந்திரிச்சோமா குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். அதே நேரத்தில் நம்மளோட லைஃப் வந்து அப்படியே வீட்டுக்குள்ளேயே வந்து நம்மளோட லைஃப் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்குன்னு வந்து டைம் ரிலாக்ஸேஷன் வேணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை அது இந்த மாதிரி ஒரு லாங் ட்ராவல் போயிட்டு வருது, ரொம்பவுமே மனசுக்கு வந்து நிம்மதியாக ஒரு வந்து ரொம்பவுமே வந்து இந்த வியூஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாகவும் இருக்கும். ஸோ இதுக்காண்டியாவது வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஃபேமிலியோடு இதுக்கு டைம் வந்து ஒதுக்கி ஆகணுங்க. ஸோ அந்த மாதிரியான பிளேஸ் தான் வந்து நாங்கள் போனது. ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த கும்பகரை ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. இங்கேயே வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியாஸ் வந்து இருக்கும். பஸ்ஸுக்கு 100 ருபி, வேனுக்கு 75, காருக்கு 50, ஆட்டோ 30, டூ வீலருக்கு 10 ருபி அப்படிங்கிற மாதிரி மணி கலெக்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து டூ வீலர்னால 10 ருபி மட்டும்தான் கலெக்ட் பண்ணாங்க. அதே நேரத்தில் இங்கே இருக்க டிக்கெட் கவுண்டரில் ஒரு மெம்பருக்கு வந்து 30 ருபீஸ் கட்டினா போதும். குழந்தைங்களுக்கெல்லாம் இவங்க வந்து மணி கேட்குறது கிடையாது. ஸோ ரொம்பவுமே வந்து ஒரு கம்மியான அமௌண்ட்டில் ஒரு சூப்பரான பிளேசஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணுங்க. இந்த கும்பகரை அருவியை பார்க்குறதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எடுத்து நடத்துறதுனால ஃபுல் இன்சார்ஜுமே வந்து அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே வர்றதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:00 ஈவினிங் 4:00 வரைக்கும் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமிங்குள்ளே வந்து இந்த அழகான பிளேஸை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்லேயே வந்து பார்க்கிங் ஏரியாவில் வண்டியெல்லாம் விட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நடந்து போகணுங்க. ஸோ நடந்து போகிறது மட்டும் இல்லாமல் முடியாதவங்க வயதானவங்க இது மாதிரி வர்றாங்கன்னா அவங்களுக்காக வந்து இங்கே எலக்ட்ரிக்கல் கார்லாம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் கார் வந்து 20 ருபி சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போன டைம்னு அந்த எலக்ட்ரிக்கல் கார் வந்து இல்லை. ஸோ அதனால் நாங்கள் நடந்தே போயிட்டோம். ஸோ நாங்கள் நடந்து போகிற பிளானில் தான் வந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜாலியாக வந்து நடந்து போனோம். சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அழகழகான வந்து பிளேசஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து இல்லாத எங்கேயுமே பார்க்க முடியாத ட்ரீஸ் எல்லாம் வந்து இந்த பிளேசஸில் வந்து இருக்கும். ஸோ அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவுமே மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபால்ஸுக்கு பஸ்ஸில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பெரியகுளம் டு கும்பகரை ஃபால்ஸ் வரைக்கும் பஸ் இங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க. மார்னிங் வந்து 7:30 வந்து இங்கே பஸ் வந்து கிளம்புது. ஸோ வந்து ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1 மணிக்கு கிளம்புது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4:00. ஈவினிங் 4:00ங்கிறது கண்டிப்பாக வந்து நீங்கள் வர முடியாது. ஏன்னா வந்து 4:00 வந்து இந்த ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஃபைனலாக வந்து நம்ம மூலிகை வனம்லாம் தாண்டி நம்ம இப்போ எதிர்பார்த்த கும்பகரை ஃபால்ஸ் வந்தாச்சு. நாங்கள் வந்த நேரம் பார்த்து செம்ம க்ரௌடாக, அதுவும் இந்த வெக்கேஷன் டைமில் பார்த்து நிறையா பேர் வந்திருந்தாங்க. கூட்டமும் ஆழமும் அதிகம் இல்லாத பிளேசஸில் வந்து குழந்தைங்களை வந்து குளிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸை வந்து தேர்ந்தெடுத்து அந்த பிளேஸ்க்கு போய் குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பெரியவங்களும் குழந்தைங்களும் தான் வந்து ரொம்ப வந்து இங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தது. இந்த ஃபால்ஸ் வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நல்லா வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான பிளேஸ் தான். ரொம்ப வந்து ஆழம்லாம் அதிகமாக இருக்காது, ஒரு நார்மலான ஹைட்டில் தான் இருக்கும். நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் வந்து இதுவரைக்கும் நீங்கள் வந்ததே இல்லைன்னா மறக்காமல் கும்பகரை ஃபால்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபால்ஸில் வந்து நீங்கள் சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு குளிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக குளிக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சோப்பு ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறத பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் போட்டுருவாங்க. இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு லேடிஸ் எல்லாம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தனியாக ரூம்லாம் இருக்குது. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அங்கே ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபால்ஸுக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்க வட்டக்கிணறு பாலம் அந்த இடத்துல இருந்து தான் வந்து தண்ணி வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து எங்கே தண்ணி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி ஆண்டிப்பட்டியில் இருக்க வைகை டேமுக்கு தான் போகுது. கும்பகரை ஃபால்ஸுக்கு வர தண்ணி பார்த்தீங்கன்னா மூலிகை வனம்லாம் தாண்டி வரனால இது ரொம்ப வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது இந்த வாட்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடைக்கானல் பகுதியிலிருந்து இந்த தண்ணி வரனால இந்த வாட்டர் ரொம்பவுமே வந்து ஜில்லுன்னு இருக்கும். அதுவும் இந்த வெயில் டைமில் குளிக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கும்பகரை ஃபால்ஸில் வந்து நிறையா வந்து குட்டி குட்டி கோவில்கள்லாம் இருக்கு. ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே இருக்க மல்லீஸ்வரர் கோவில் கொடைக்கானலுக்கு பாத்தியப்பட்ட கோவில்னு சொல்கிறாங்க. அந்த கோவிலிருந்து கிராம மக்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க. கும்பகரை ஃபால்ஸ் பற்றின எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயிலும் வந்து இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக குழந்தைங்களும் நாங்களும் சரி ஒரு 3 ஹவர்ஸ் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அவங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ மறக்க முடியாத ஒரு தருணத்தை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபீலிங்காக இருந்தது. இந்த பிளேஸ் எல்லாம் வந்து குழந்தைங்க ஈஸியாக குளிக்கலாம். பெரியவங்க குளிக்கிறதுக்குன்னே ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் தான் வந்து பெரிய அருவின்னு சொல்லுவாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வரும், இருந்தாலும் சேஃப்டியாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்தளவு வரைக்கும் குளிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேலி போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்பவுமே சேஃப்டியாகவும் ரொம்பவுமே ஜாலியாகவும் வந்து இந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணி குளித்தாங்க எல்லோரும். கொடைக்கானல் பகுதியில் மழை அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல தண்ணி ஃபோர்ஸாக வரும். ஸோ இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி வெளியே போடல. இங்கே வந்து குளிக்க வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி போர்ட்லேயே எழுதி போட்டிருப்பாங்க. டைமிங் 4:00 ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து பாருங்கள், ஆள் இருந்தப்போ எப்படி இருந்தது, ஆள் இல்லாதப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மைல்டான ஒரு அதிகமாக ஃபோர்ஸ் இல்லாத ஒரு பகுதியில் வந்து குளிக்கிறனாவே ரொம்பவுமே ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ இந்த கும்பகரை ஃபால்ஸ் வந்து நாங்கள் வந்து ரொம்பவுமே என்ஜாய் பண்ணோம். பார்க்குறதுக்கு நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு போகணும்னு உங்களுக்கும் கண்டிப்பாக ஆர்வம் வந்திருக்கும். ஸோ மறக்காமல் இந்த பிளேஸை வந்து பார்க்குறதுக்கு வாங்க. ஃபால்ஸுக்கு வெளியில் இந்த மாதிரி குடில் மாதிரிலாம் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திரும்பவும் கும்பகரை ஃபால்ஸ்லேருந்து 20 கிலோமீட்டர் நடந்து தான் வெளியே போய் ஆகணும். ஸோ அப்படியே நாங்கள் வாக்கப்பிள் டிஸ்டன்ஸ்லேயே நடந்து போயிட்டு இருந்தோம். நாங்கள் போயிட்டு இருந்த நேரத்தில் மேலே வந்து ட்ரீயில் பார்த்தீங்கன்னா மலை அணில், இது வந்து காட்டுப்பகுதியில் மட்டும்தான் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே வந்து புதுமையாக இருந்துச்சு, நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஸோ அவர் தான் வந்து காமிச்சார், இதான் வந்து மலை அணில் அப்படின்னா. அதோடய வால் பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து பெருசாக இருக்கும். ஸோ வந்து நீங்களும் பார்க்கலன்னா பார்த்துக்குங்க. ஃபைனலாக 20 கிலோமீட்டர் நடந்து நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் இது மாதிரி கடைகள்லாம் வந்து நிறையா இருக்கும். இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக வந்து மூலிகை சூப்பு வைக்கிறாங்க. ஸோ வந்து குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம அந்த மூலிகை சூப் குடித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நிறையா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோடய ட்ராவலை கண்டினியூ பண்ணிட்டோம். கிளைமேட் ரொம்பவுமே வந்து க்ளவுடியாக இருந்தது. ஸோ வந்து மழை வர மாதிரியே இருந்துச்சு. ஸோ நாங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம் பிளான் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். ஸோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த ராயல் கிங் அப்படிங்கிற பேக்கரியில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு சரின்ட்டு அங்கே வந்து காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்கே வந்து ஸ்டே பண்ணோம். கொடைக்கானல்லேருந்து வரவங்க மேக்ஸிமம் வந்து இந்த ராயல் கிங்கில் ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து சாப்பிட்டு போவாங்க. ஸோ வந்து ஏன்னா இங்கே ரொம்பவுமே வந்து அழகான பிளேசஸ் தான் சொல்ல முடியும். பார்க்கிலெலாம் வச்சுருக்க மாதிரியான எல்லா திங்ஸுமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்க்கில் குழந்தைங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் இங்கே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஊஞ்சல் அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து திங்ஸ் இருந்தனால குழந்தைங்களும் வந்து ரிலாக்ஸேஷனாக கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். குழந்தைங்களுக்கு அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே வரல. அதுக்கப்புறம் நாங்கள் காஃபி டீயில் குளிச்சிட்டோம். இங்கே வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்டியாக இருந்துச்சு. அதுவும் குளிச்சுட்டு வந்ததுக்கு அதுமா ரொம்ப சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்குங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது நல்லா சுட சுட பால் காஃபி குடித்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானல்லேருந்து வரவங்க மேக்ஸிமம் தேனியிலேருந்து வரவங்க எல்லாருமே வந்து இங்கே வரனால க்ரௌடாகவும் இருக்கும். எல்லா ஃபுட்டுமே வந்து ரொம்பவுமே குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலாக எல்லா என்ஜாய்மெண்ட்டும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப தயாராகிட்டோம். இந்த மாதிரி ஃபேமிலியாக சரி குழந்தைங்களோட சரி ஒரு சூப்பரான ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போகணும்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் இந்த மாதிரி பிளேஸ்க்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். கும்பகரை ஃபால்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனது வரைக்கும் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வீடியோவாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். எங்களோட வெக்கேஷன் ட்ராவல் பிளாகு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம மை ஸ்வீட் ஹவுஸ் மோட் பிளாக் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அழகான பிளேசஸ் அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லான தகவல்கள் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.